அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நல்ல ஒரு சுவையான காரசாரமான சிக்கன் சூப் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இது போல் கொஞ்சம் நல்லா எலும்பாக இருந்தால் தான் சூப் செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் இடித்து நம்ம சூப் ரெடி பண்ண போகிறோம். வாங்க மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துருக்குறேங்க, அதாவது தனியா எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம இடித்து மசாலா சேர்க்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பு. நம்ம இதை இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கிராமத்துலலாம் நல்லா இது போல் தாங்க இடிச்சிட்டு சேர்ப்பாங்க. அவங்க நல்லா அம்மியில் இடிச்சிட்டு நல்லா சேர்ப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இடித்தாச்சுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் அதை எடுத்து வச்சிடலாம். இது போல் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்லைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடிக்க போகிறோம். இஞ்சி பாருங்கள், ஒரு துண்டு நல்லா இவ்வளோ பெரிய துண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டத்தையுமே சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா இடித்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாங்க ஒரு கிண்ணத்தில். இது ப்ரெஷர் குக்கரில் தாங்க நான் வந்து சூப் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு சிறு துண்டு வந்து பட்டை எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது போலவே பொடிச்சு வச்ச மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போவே பாருங்கள், வாசனை வந்து ரொம்ப நல்லா வருதுங்க. தனியா, சீரகம், மிளகோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க சூப்புக்கு. வதக்கிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா பச்சை வாசனை போகட்டும். நமக்கு சளியெலாம் பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் இது போல் நம்ம சூப்பெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சளியெலாம் நல்லா ஆகிடுங்க. இந்த உடம்பு வலி இது போல் பிரச்சனைகளுக்கெலாம் நம்ம சூப் எடுத்துக்கலாம். எலும்புகளுக்கும் ரொம்பவே வலுவு கொடுக்குறதுங்க. தக்காளிலாம் இந்த அளவு வதங்கினாலே போதுங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்காமல் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பு குடிக்கும்பொழுது லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வருங்க. நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலா கூட கறி சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் ஒரு 5-6 பேர் குடிக்கலாங்க இந்த சூப்பு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உப்புலாம் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம சூப்பு எப்படி ரெடி ஆகிருக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்குது பாருங்கள். கம கமன்னு மணக்குதுங்க சூப்பு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னமுமே கொஞ்சம் காரம் தேவை அப்படின்னு சொன்னால் பெப்பர் வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் சூப் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.